வணக்கத்தலைவா, அண்ட் யூ வாட்சிங் டெக் பாய் தீபன், த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெக்னிக்கல் யூடியூப் சேனல். நான் உங்கள் தீபன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசமான வீடியோ தான். ஸோ என்ன வீடியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப் 5 பெஸ்ட் ஆப்ஸ் நாட் அவைலபிள் ஆன் பிளே ஸ்டோர் அப்படிங்கிற இந்த சில 5 ஆப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 5 ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, பிளே ஸ்டோரில் இருக்காது. ஸோ நீங்கள் எங்கே சர்ச் பண்ணாலும் இந்த 5 ஆப் இருக்காது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த 5 ஆப்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிட்டு கீழே அந்த லைக் பட்டனை மறக்காம தட்டி விட்டுருங்க. அப்படியே நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது போல் பல வீடியோக்கள் வேணும் என்றால் ஓரமாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ நம்ம போகிற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் பார்த்து வந்துச்சு. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ண நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே என்டர் ஆயிருவோம். So friends, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஆப் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூடியூப் வேனிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப். ஸோ இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்கறதுக்கு அச்சாசலா யூடியூப் மாதிரியே இருக்கும். ஸோ யூடியூபுக்கு யூடியூப் வேனிஸ் அதாவது இந்த ஆப்புக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த ஆப்போட மெயின் ஃபியூச்சர்ஸே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க யூடியூப்ல எந்த வீடியோ பார்த்தாலும் ஆட்ஸ் ஒரு இடையில. பட் ஆனால் இந்த ஆப்ல நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஆட்ஸ் இடையில எந்த ஆட்ஸுமே வராது. நீங்க ஆட்ஸ் இல்லாம நிம்மதியா உங்களோட யூடியூப் வீடியோஸை நீங்க என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு ஆப் தான். சோ இந்த ஆப் அப்படிን பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கும். சோ இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா எந்த வீடியோ நீங்க கிரியேட் பண்ண முடியாது. சோ அப்படிப்பட்ட ஆப்ஷனே கொடுக்கல. ஹோம், ஷார்ட்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன், லைப்ரரி, சோ இந்த மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. சோ இந்த இதுல பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் கட்டவேணாம். சோ மாஸ் யூடியூப்ல நம்ம ப்ளே ஸ்டோர்ல இருக்க யூடியூப் மாதிரி மாசத்துக்கு பணம் கட்டவேணாம். சோ இதுல நீங்க எந்த எடுத்துக்கிட்டாலும் சரி எல்லாமே நீங்க ஃப்ரீயாவே பாத்துக்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு ஆப் தான் இது. ஆப் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ எந்த ஆட்ஸுமே வரல நான் பார்த்த வரைக்கும். இந்த ஆப்பும் பார்க்கறதுக்கு எல்லாம் சூப்பராக இருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோர்லயே கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற ஆப் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிவி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப். ஸோ நீங்கள் இப்போ ரீசெண்டாக வர எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நீங்கள் ஏதாவது படம் பார்க்கணும்னு நினச்சிங்கனாவே எல்லா நீங்கள் காசு கட்டிதான் எல்லா படமும் பார்ப்பீங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் காசு கேட்பாங்க. பட் ஆனால் இந்த பிடிவி அப்படிங்கிற இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியூவாக ரிலீஸ் ஆன, அதாவது இந்த வருஷத்து ரிலீஸ் ஆனதை இல்லைனா இன்றைக்கி ரிலீஸ் ஆன படம் கூட நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கலாம் இந்த ஆப் இருந்தால் போதும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இன்றைக்கி அதாவது இந்த மாதம் புது படம் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா எல்லா இந்த ஆப்ல பத்தி மூவிஸ் எல்லாம் ஷோ ஆயிட்டு இருக்கும். சோ அது ஒண்ணு இல்ல, ஜஸ்ட் அந்த மூவிஸ் எல்லாம் நான் கிளிக் பண்றேன். சோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வாட்ச் நவ் அப்படின்னு சொல்லு, இந்த வாட்ச் நவ் மட்டும் நீங்க கொடுத்துட்டே போதும். சோ இதெல்லாம் நீங்க ஈஸியா படம் பார்க்கலாம். சோ இந்த சைடு அதாவது இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணோம்னாவே போதும், இங்க பாத்தீங்கன்னா எடிட்டர் சாய்ஸ், டிவி ஷோஸ், மூவிஸ், ஹெச்டி ரிலீசஸ். சோ அதாவது பாத்தீங்கன்னா இப்ப எந்தெந்த படம் பாத்தீங்கன்னா ஹெச்டியா ரிலீஸ் ஆயிருக்கும். சோ அந்த படம் எல்லாம் பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் அனிமி அதாவது கார்ட்டூன்ல இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் கூட நீங்க பாத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கேலண்டர். ஸோ நீங்கள் ஏதாவது டேட்டு மந்த் ஏதாவது பார்க்கணும்னா கேலண்டரில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி அதாவது, ஸோ வந்து நீங்கள் வந்து எந்த இது அதாவது நீங்கள் இந்த ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்பில் நீங்கள் ஏற்கனவே என்னென்ன படம் பார்த்துட்டு வச்சுருக்கீங்களோ அந்த படத்தோட இதெல்லாம் இங்கே காட்டு ஷோ ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் விஷ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த விஷ் அதாவது வாட்ச் லிஸ்ட்டு, சாரி இந்த வாட்ச் லிஸ்ட்டில் என்ன தெரியுமா, ஸோ நம்ம அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னா அந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சு நம்ம விஷ் லிஸ்ட்டில் போடுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான் நமக்கு எதாவது மூவி பிடிச்சிருச்சு அதை எப்போயாவது பார்க்கணும் அப்படின்னு வச்சாலும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இது ஃபியூச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, கீழே போனால் செட்டிங்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே இங்கிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே சர்ச் கொடுத்துருக்காங்க. இந்த சர்ச் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நீங்கள் அதாவது நீங்கள் எந்த இது வேணாலும் பண்ணிக்கலாம், அதாவது எந்த படம் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கணும் சரி இந்த சர்ச்சில் போய் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஆப் பார்த்திங்க ஆன்லைனில் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ ஆஃப்லைனில் இருந்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ஆப் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டா எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப். ஸோ இந்த ஆப் அப்படியே அச்சசலாக பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே இன்ஸ்டாகிராம் மாதிரியே இருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராமுக்கு இந்த இன்ஸ்டா எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஒரு ஐஜிடிவி வீடியோ இல்லை மற்றவங்க ஏதாவது போஸ்ட் போட்ட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு அந்த இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியாது. ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம வேறு ஆப்பை யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் இந்த ஆப் அப்படி கிடையாது. ஜஸ்ட் இந்த ஆப் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அவங்க போஸ்ட் போட்ட சைட்டில் பார்த்து
டவுன்லோட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டவுன்லோட் பட்டனை ஜஸ்ட் கிளிக் பண்ணாவே போதும், ஸோ இந்த டவுன்லோடு ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு இங்கே கொடுத்துட்டீங்கன்னா போதும். ஸோ ஜஸ்ட்டு யார் யாரோட ஃபோட்டோவோ அது இன்ஸ்டாகிராம், அதாவது நம்ம ஒரிஜினல் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா யாரோட ப்ரொஃபைல் கிளிக் பண்ணால் அவங்க சின்னதாக தான் காட்டும். பட் ஆனால் இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ ஜஸ்ட்டு மேலே இப்படி நல்லா டேப் பண்ணிங்கன்னாவே போதும். ஸோ ஜஸ்ட்டு இந்த இதை இப்படி இது பண்ணிங்கன்னாவே போதும். ஸோ அவங்களோட ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாக காட்டும். ஸோ அதனால தான் இந்த ஆப்போட ப்ளஸ் பாயிண்டே பார்த்தீங்கன்னா அதான். ஜஸ்ட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏதாவது ஐஜிடிவி வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, ஸோ அந்த ஐஜிடிவி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அந்த ஐஜிடிவி வீடியோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோடிங் ஸ்டார்ட் அட் அப்படின்னு நீங்கள் காட்டிடுச்சு, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இன்ஸ்டாகிராமோட 100 மடங்கு பார்த்தீங்கன்னா பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் நீங்கள் விசிட் போய் பண்ணி டவுன்லோடு பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 4வதா பார்க்க போகிற ஆப் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தது. ஸோ உங்கள் ஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வர எல்லா ஃபோன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ், அதாவது உங்கள் ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா விளம்பரங்கள் நிறையா வரும். ஸோ அப்படி இல்லைன்னா எந்த ஆப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இடையில பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வரும். பட் ஆனால் இந்த ஆப் வச்சுருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையே இருக்காது. பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளம்பரத்தை பிளாக் பண்ணுற மாதிரி ஒரு ஆப் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் இல்லை, பட் ஆனால் இன்டர்நெட்டில் இருக்குது. ஸோ இந்த ஆப் எப்படி இருக்கும். ஸோ இந்த ஜஸ்ட் இந்த ஆப் இப்படி ஓப்பன் பண்ணிட்டீங்கனாவே போதும். ஓப்பன் பண்ணி முடிச்சோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்ஸே வராது உங்கள் ஃபோனில். ஸோ எல்லா ஆட்ஸையும் பிளாக் பண்ணி வச்சிடும். ஸோ இந்த ஆப் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் நீங்கள் போய் விசிட் பண்ணி டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 5வதா பார்க்க போகிற ஒரு பெஸ்ட்டான, அது மட்டும் இல்லாமல் ப்ளே ஸ்டோரில் இல்லாத ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, எம்ஐ எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் மேனேஜர் ஆப்பு. ஸோ நம்ம நார்மலாக இருக்கிற ஃபைல் மேனேஜருக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 dot பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நீங்கள் ஏதாவது லாக் பண்ணணும்னு நினச்சிக்க லாக் போட்டுக்கலாம். அப்புறம் டூல்ஸு, ஸோ இந்த ஃபில்டரு, ஸோ ஃபில்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை இது பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க சர்வரு. ஸோ அதாவது நிறையா 3 servers கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸு, அதுக்கப்புறம் எக்ஸிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய இது கொடுத்து வச்சுருக்காங்க. இங்கிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க டேட்டா ஸ்டோரேஜு. ஸோ அதாவது நீங்கள் ஆப் யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த ஆப்பில் சில டேட்டாஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் இங்கே முன்னாடியே காட்டிடும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நார்மலாக உங்கள் இதில் எதுவுமே இருக்காது. ஸோ இது பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில்ஸு. ஸோ உங்கள் ஃபோன்லலாம் வச்சுக்கோங்க இந்த தம்ப்நெயில்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்கும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபில் ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா தம்ப்நெயில்ஸ்ன்னு சொல்லி முன்னாடியே கொடுத்துருக்காங்க, அது வேணும்னா நம்ம வச்சுக்கலாம் இல்லை டெலீட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏதாவது சர்ச், ஏதாவது உங்களுக்கு ஃபைல்ஸ் வேணும்னா சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஸோ இங்கிட்ட அவ்வளோதான் இதை பற்றி சொல்கிறதுக்கு. நெக்ஸ்ட் இந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஆடியோ வீடியோ இமேஜு, ஸோ ஏபிகே அந்த மாதிரி சொல்லி எல்லாம் செப்பரேட்டாக கொடுத்து வச்சுருப்பாங்க. இந்த ஆப்போட இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க ரீசைக்கிள் பின்னு. ஸோ இப்போ வர ஃபைல் மேனேஜர்ஸில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த ரீசைக்கிள் பின் அப்படிங்கிறதே சுத்தமாகவே கிடையாது. பட் ஆனால் இந்த இதில் இருக்குது. ஸோ இந்த ப்ளே ஸ்டோர், சாரி இந்த ஃபைல் மேனேஜரும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல் இது போல பல வீடியோக்கள் வேணும் என்றால் வாரமாக அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ நம்ம போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கொடுங்க, நோட்டிஃபிகேஷன் பார்ல வந்து சேரும். சரி, அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ மீண்டும் நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தீபன்.